சொன்னல வந்துட்டாளா? இல்ல காணோம் வரல. இப்ப ஒரு 2:30 மணிக்கு தான் கிளம்பி போனா பாத்துக. 2:30 மணிக்கு தான் கிளம்பி போனாளா? ஆமாக்கா 2:30 மணிக்கு தான் போனா. எப்படி இன்னொரு 1 மணி நேரத்துல வந்துருவான்னு நினைக்கேன். வரட்டும் வரட்டும், நல்லா விசாரிச்சிட்டு வரட்டும். சுந்தரி பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் சொன்னா. இருந்தாலும் போய் ஒரு எட்டி விசாரிச்சுட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கா. நல்லா விசாரிச்சுட்டு வரட்டும். இந்த பொண்ணு மட்டும் அமைஞ்சிட்டா ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் மொத முகூர்த்தத்துல அண்ணனுக்கு கல்யாணத்தை வச்சிடணும். ஆமாக்கா அப்படிதான் பண்ணணும். நாம பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணன் தானே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிடக்கான். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் வரணும்லக்கா. இந்த ஆவணி மாசம் எப்படியாவது அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். மரகதக்கா கிட்ட என்னத்த சொல்ல? இக்கா இக்கா சுந்தரி வந்துட்டா. வந்துட்டாளா? மரகதக்கா நாம நல்ல செய்தி கொண்டு வருவோம்னு காத்துக்கிட்டு இருக்கவு. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணதுக்கு எனக்கு மனசு வரல. அந்த பொண்ணு தெருவுல கிடந்து அடிபிடி சண்டை போடுதான்னு சொல்லதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. சரி வேற ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இக்கா வா சுந்தரி வா வா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்து கிடக்கும். ஏன் மரகதா சுந்தரிக்கு சேர் எடுத்து போடு. சேர் எல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, நான் கீழே உட்காந்துக்கிடுவேன். பரவாயில்ல சுந்தரி, நான் சேர் எடுத்துட்டு வரேன். இக்கா வேண்டாம்னு சொல்லுதம்ல, நமக்கு கீழே உட்கார்ந்தா நல்ல சாவகாசமா இருக்கும். சரி அப்ப நாங்களும் கீழே உட்காருதோம். சுந்தரி அக்கா வா சின்ன பொண்ணே, நீங்க மரகதக்கா வீட்டுக்குள்ள வரதை பார்த்துதாங்க நானும் ஓடி வரேன். என்ன சொல்லுங்க எனக்கு போன் வந்த அவசரத்துல பொண்ணு வீட்டுல காப்பியை கூட குடிக்காம வந்துட்டா பாத்துடுங்க. நீங்க காப்பி குடிச்சு பச்சை எல்லாம் தின்னேலா? இவா ஒருத்தி, நாம மரகதக்காவையும் லட்சுமியக்காவையும் எப்படி சமாளிக்கலாம்னு பார்த்தா இவ காப்பியை குடிச்சேலா பச்சை தின்னேலான்னு கேக்கா. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்கக்கா. உனக்கு இந்த காப்பி பச்சை எல்லாம் வச்சிட்டு தான் வந்திருக்கேன், போய் தின்னுட்டு வா. அப்படியாக்கா? என் மேல சுந்தரி அக்காவுக்கு என்ன பாசம்? ஆமா பாசம் இல்ல பாயாசம். சுந்தரி அந்த பொண்ணுக்கு பேர் என்ன? இக்கா அந்த பொண்ணு பேரு ஆனந்தி. ஆனந்தியா? ஆமாக்கா ஆனந்தி. எங்க அண்ணன் பேரு ஆனந்த், அந்த பொண்ணு பேரு ஆனந்தி. பேரே என்ன பொருத்தமா இருக்கு. மரகதம் நம்ம அண்ணன் பேரு முருகானந்தம்ல. முருகானந்தம் தான், நாம ஆனந்தம் தானே கூப்பிடுவோம். அப்ப சரிதான், பேரு மட்டும்தான் பொருத்தம். ஆனா அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு பொருத்தமாக மாட்டா. பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாவேன்னு சொல்லு சுந்தரி. நாம பொண்ணு பாக்க போறதுக்கு நல்ல நாள் கிளம்பையில பாக்கணும்ல. இக்கா அது வந்து சொல்லு சுந்தரி, பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாவேன்னு. இக்கா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மாப்பிள்ள பாத்துட்டாங்களா? என்னது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மாப்பிள்ள பாத்துட்டாவளா? ஆமாக்கா மாப்பிள்ள பாத்துட்டாவளா. சுந்தரி அக்கா என்ன சொல்றிய? நாம அவங்க பொண்ண பாக்க போயிருக்கோம்னு காப்பி பச்சை எல்லாம் கொண்டுட்டு வந்தாவ. ஐயோ இவளை எப்படி சமாளிக்க? அது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சின்ன பொண்ணு, அதனால தான் நாம போன உடனே காப்பி பச்சை எல்லாம் கொண்டுட்டு வந்தாவதுக்க. இக்க பொண்ணு வேற பட்டு சேலை எல்லாம் கட்டிட்டு வந்தலக்கா. அது நம்ம வந்த உடனே ஒண்ணு அது பட்டு சேலை கொடுத்தலையா? அது ஏற்கனவே சேலை உடுத்தி பழகிட்டு இருந்தாளாம். சேலை உடுத்தி பழகிட்டு இருந்தாவளா? ஆமா சின்ன பொண்ணு, உங்க மாமியார் வலிக்கி விழுந்துட்டாவன் உனக்கு போன் வந்து அப்புறம் நீ வீட்டு கிளம்பிட்டே இல்ல? ஆமா. அதுக்கு அப்புறம் தான் சின்ன பொண்ணு அந்த அக்கா என்கிட்ட சொன்னாவ, அந்த பொண்ணுக்கு இங்கே வள்ளியூர்ல மாப்பிள்ள பாத்துருக்காவளாம். ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி முத முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தமா, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணமா. அப்படியாக்கா? சரி சரி. எங்க அண்ணனுக்கு இந்த பொண்ணாவது அமையும்னு எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன் தெரியுமா? ஆமா சுந்தரி, பேரே பொருத்தமா இருக்கு. அப்ப நம்ம அண்ணனுக்கு ஏத்த பொண்ணு தான் நினைச்சேன். நம்ம சுந்தரிக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்க, நம்ம அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு இருந்தேன் சின்ன பொண்ணு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மாப்பிள்ள பாத்துட்டாவோன்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தமா இருக்கு சின்ன பொண்ணு. என்னக்கா நீங்க, நாம நிச்சயம்ல பண்ண பொண்ண வேற யாருக்கோ கெட்டி கொடுக்க போறாவோன்னு சொன்ன மாதிரி நீங்க கவலைப்பட்டு இருக்கியோ? உலகத்துல வேற பொண்ணா இல்ல? வேற ஒரு நல்ல பொண்ணா உங்க அண்ணனுக்கு அமையும்க்கா, சும்மா கவலைப்பட்டு இருக்காதீங்க. அதுக்கு இல்ல சுந்தரி, எங்க அண்ணனுக்கு வேற வயசு போயிட்டே இருக்கு, என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணணும்ல. சும்மா கவலைப்பட்டுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமாக்கா, கவலைப்படாம இருங்க. சரி மரகதம் நான் வீட்டுக்கு கிளம்புதேன், காப்பியாவது குடிச்சிட்டு போக்கா. வேண்டாம் மரகதம், சுந்தரி மட்டும் நல்ல செய்தி சொல்லியிருந்தா உங்க வீட்டுல சாப்பிட்டுகிட்டே போயிருப்பேன். காப்பி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புதேன். அக்கா வருத்தப்படாம வீட்டுக்கு போங்கக்கா. வருத்தப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது, நடக்கிறதுனா நடக்கும். பாவம் எங்க அக்கா ரொம்ப ஆவலோட இருந்தா. சரி என்ன செய்ய, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மாப்பிள்ள பாத்துருக்காவோன்னு உனக்கு தெரியாத சுந்தரி? இல்லக்கா நான் அந்த ஊர் பக்கமே போய் ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா, அதனால எனக்கு தெரியல பாத்துடுங்க. அப்படியே தெரிஞ்சிருந்தா நான் போயிருப்பேனா? அது சரிதான். சரிக்கா அப்ப நானும் கிளம்புதேன். கொஞ்சம் இரு சுந்தரி, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. வேண்டாங்க, நான் அந்த அக்கா வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்படியா, சரி சரி. சரிக்கா அப்ப நான் கிளம்புதேன்.
சுந்தரியக்கா காப்பி வேண்டாம்னு சொல்லதே சரியில்லையே. சரி அந்த அக்கா கிட்ட என்னன்னு போய் கேப்போம். சரிக்கா நானும் கிளம்புதேன். நீயாவது காப்பி குடிச்சிட்டு போ சின்ன பொண்ணு. வேண்டாம்க்கா, எங்க மாமியார் வழுக்கி விழுந்து செவரெல்லாம் இடிச்சு போட்டா ஒண்ணு சொன்னோம்ல, அதுல எல்லாம் செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு பூசணம் பத்துக்கிடுங்க. நான் கிளம்புது என்ன போயிட்டு வா. எங்க அண்ணனுக்கு எப்படி தான் கல்யாணம் முடிய போதும். மாப்பிள்ளிருக்கோன்னுல்லாம் ஆமா நீங்க பொய்யதான் சொன்னீங்க. நீங்க பேசுறத வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? அம்மா இவகிட்ட ஒண்ணும் சொல்லாம இருக்க முடியாது போலக்க. சொல்லுங்க அக்கா என்னன்னு. என்ன பண்ணே, நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனா நீ மரகத அக்கா கிட்டயாவது லட்சுமி அக்கா கிட்டயாவது சொல்லிர கூடாது. என்ன? சரிக்கா அதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணே, அந்த பொண்ணு அம்மா ரெண்டு குடம் தண்ணிக்கு தெருல கிடந்து சண்டை போட்டுச்சா? ஆமா சின்ன பொண்ணே, யாராவது இப்படின்னு சொல்லிருந்தா கூட நான் நம்பிக்க மாட்டேன். நானே நேர்லயே ரெண்டு கண்ணால பார்த்தேன். நடுவு தெருல கிடந்து என்ன சண்டை தெரியுமா? அதுவும் சரிதான். மரகதக்கா கிட்ட இதெல்லாம் சொன்ன அப்புறம் வருத்தப்படுவா உள்ள சின்ன பொண்ணு. அதுக்கு தான் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மாப்பிள்ள பாத்துட்டாவோ, கல்யாணம் பண்ண போறாவோ அப்படியே மாத்தி சொல்லிட்ட மத்துக்க. இப்பதான்க்கா நீங்க உருப்படியான ஒரு வேலை பண்ணிருக்கியோ. எனக்கு சரிய குழம்பு வைக்க தெரியாதனால மரகதக்கா வீட்ல இருந்து லட்சுமி அக்கா வீட்ல இருந்து வாங்கி சொத்து தும்பே. அப்புறம் யார் வீட்ல உட்கார்ந்து பாடு பேசுவேன். அவ்வளவுதானே தவிர நான் யாருக்கும் மனசால துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு. ஆமா ஆமா. ஏன் மவ சும்மா இருந்தாலும் இந்த ரோசா கிடக்க மாட்டா. நல்ல ஒரு மாப்பிள்ள தரம் வந்துச்சு. இந்த ரோசா வளதான் எல்லாம் கேட்டு போச்சு. இனிமேல் அவ அக்கா சொக்கான்னு இந்த வீட்டுக்குள்ள வரட்டும். அவளை நட அடி அடிச்சு போடுதேன். அந்த குவாமதிய நல்லா அடிச்சு போட்டா. ஆமா சித்தி, என்கிட்ட வம்புக்கு வந்தா விடுவேனா? எனக்கும் கை கால்லாம் நல்லா வலிக்கு. உன்னையும் குவாமதி நல்லா அடிச்சு போட்டாலோ? ஆமா சித்தி, நான் அடிச்சோம்ல அதுக்கு திருப்பி அவளும் என்ன அடிச்சு போட்டா. இருந்தாலும் ஆனந்தின்னு சொன்னா இனிமேல் கொஞ்சம் பயம் வரும்ல அவளுக்கு. ஆமா ஆமா, அங்க இருந்து நடந்து வந்தது கொஞ்சம் சடவா இருக்கு பத்துக்க. உங்க அம்மிட்ட காபி போட்டு தர சொல்லுவோமா? கடையில வாங்கின காபியே இருக்கு சித்தி, நீ உட்காரு, நான் அம்மையை கொண்டு வர சொல்லுதேன். ஆ சரி மக்கா. எம்மா எனக்கும் சித்திக்கும் சூட காபியும் பச்சையும் கொண்டுட்டு வா. என் தங்கச்சிக்காரிய வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு நினைச்சேன். இவ என்னடானா சித்திக்கு காபியும் பச்சையும் கொண்டுட்டு வாங்கல சொல்லுதா? நான் வாரமிட்டி சொன்ன உடனே எங்க அக்கா வந்துட்டாளா? காப்பிய கொண்டாமா? காப்பி தானே டீ, நான் தாரேன். நல்ல சம்பந்தம் கைவிட்டு போயிட்டேன்.
மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு நல்ல நேரம் தான். Thank you.